ओं तत्पुरुषाय विद्महे भग्गरतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओं आदित्याय सोमाय मंगलाय बुधाय गुरुचुक्र सनियप्यक्ष राघव गेदव नमः। உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம்। நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம் ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார், எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்? அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம இருந்துகிட்ருக்குறோம், சாதாரணமாக இருந்துருக்கிற வாழ்க்கையில் திடீர்னு ஒருவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பதவி கிடைக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு அதிகாரம் கிடைக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு செல்வம் சேர்வது, மிகப்பெரிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் பலிதமாகிறது। அதாவது மிக குறுகிய காலத்திலேயே ஒருவர் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு அடைகிறாரு, மிகப்பெரிய அதிகாரம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க। அது வந்து திடீர் அதிர்ஷ்டம்। அந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறது, இப்போ சாதாரணமாக 4 பேர் நடந்து போயிட்டுருக்குற ரோட்டில் நடந்து போகும்பொழுது பாதையில் வந்து ஏதோ ஒரு ரூபாய், அதாவது பணமாக இருக்கலாம் அல்லது தங்கமாக இருந்துகிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒருவருக்கு தான் கிடைக்கிது। 4 பேர் அதே இடத்துல நடந்து போயிட்டுருக்குறோம், ஆனால் ஒருவருக்கு மட்டும்தான் அந்த வந்து அந்த முக்கியமான அந்த புதையல் மாதிரியோ அல்லது சிறு தங்கமோ அல்லது சிறு ஒரு செல்வமோ, பணமாக இருக்கட்டும், ஒரு 50 ரூபாயாக இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும், அது கூட சின்ன சின்ன அதிர்ஷ்டம் தானே। 4 பேரும் நண்பராக இருந்துகிட்ருக்குறோம், 4 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே தேதியில் ஒரே பாதையில் நடந்து போயிட்டுருக்குறோம், ஆனால் ஒருவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பாதையில் இருக்கக்கூடிய ரூபாய் வந்து தென்படுது அப்படின்னா அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருமே ஏகமனதாக ஒத்துக்கணும்। அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எந்த ராசிக்கு வருதுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கோம்। அதுவும் வாழ்க்கையில் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படிங்கிறத விட உண்மையாலுமே நேர்மையாக இருந்து நல்லவராக இருந்து கஷ்டப்படுற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டதுக்காவது காசு பணம் சேரணும் அல்லது திடீர் அதிர்ஷ்டமாவது கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஆசை இருக்கும் இல்லையா। அந்த மாதிரியான ஆசையில் உள்ளவர்களுக்கு அந்த ராசி, அதாவது எந்த ராசியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சரியாக கொடுக்கல। ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள், ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள், ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்குதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை। அந்த வகையில் நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த தேதியாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த விதியன்னாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம்। அதாவது உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு நிச்சயமாக இருக்கும், அந்த சிறப்பை பொறுப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம்। சரி, இது இப்படி இருந்துகிட்டு இருக்கட்டும்। அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்நாளில் நம்ம நல்லவனாக இருந்தால் கூட கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதாவது சின்ன வயசில் படித்த ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது। அதாவது ஒரு கடுமையான, அதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு ஏழை தொழிலாளி வந்து, கூலி தொழிலாளி வந்து மரம் வெட்டக்கூடிய தொழிலாளியாக இருந்துகிட்ருக்கிறார் அவர்। ஒரு மரம் வெட்டி அதில் வர்ற விறகுகளை வந்து பிளந்து எடுத்துகிட்டு போய் அது கடைகளுக்கு வந்து வியாபாரம் செய்து அதன் மூலமாகத்தான் தன்னுடைய குடும்பத்தை, வருமானம் இல்லை, தன்னுடைய குடும்பத்தை ஜீவனத்தை நடத்த வேண்டிய ஒரு அமைப்பில் இருந்துகிட்ருக்கிறாரு। அந்த மாதிரியான ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி ஒரு முறை வந்து தன் கோடாரியால் மரம் வெட்டும் பொழுது, அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கோடாரி வந்து கை தவறி, அதாவது அந்த ஆற்றுல விழுந்துருது। ஆத்தோரமாக இருக்கக்கூடிய அல்லது குளத்தோரமாக இருக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கோடாரி வந்து கை நழுவி அந்த அந்த தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துருது। அப்போ வந்து இவர் வந்து உட்கார்ந்து கவலைப்படுறாரு। கவலைப்படுறதுங்கிற விட மிக மிக விரக்தியோடு கடவுளை திட்டுறாரு। ஏன் சாமி கண்ணுக்கு தெரியாதா, உலகத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர்த்தில் எத்தனையோ பேர் இந்த நேரம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த நேரம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்குண்டான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கல்வி கற்றுக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஆராய்ச்சி செய்கிறாங்க, எத்தனையோ பேர் உல்லாசமாக இருக்காங்க। ஆனால் நான் வந்து தொழிலுக்கு மதிப்பு கொடுத்து காலை நேரத்தில் பழைய சோறை சாப்பிட்டு இந்த விறகை வெட்டி இந்த மரத்தை வெட்டினா தான் அதில் கொஞ்சம் வரக்கூடிய அந்த அந்த துகள்களை வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போய் அது விறகாக பிரித்து எடுத்துகிட்டு போய் என்னை விற்று இன்றைக்கி ஜீவனத்தை என்னுடைய கை கொண்டதையும் நான் காப்பாற்றணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும்। இப்படி இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவனுக்கு இந்த சோதனை வந்து சரியா? அப்போ தெய்வம் இருக்குதா இல்லையா, நல்லவனுக்கு காலம் இருக்குதா இல்லையான்னு கவலைப்பட்டு அழுதுகிட்டு கண்ணை மூடி உட்காந்துடுறாரு மரத்தடியில்। அப்போ வந்து அவர் முன்னாடி வந்து கடவுள், இப்போ தவம் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது அல்லது வேறு வகையான வந்து மந்திரம் சொல்லிகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது, இது எல்லாம் விட உண்மையாக நேர்மையாக இருந்து, நீங்கள் நேர்மையாக இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களை அழிக்க முடியாது। அப்படி யாராவது அழிக்க நினச்சாங்கன்னா நீங்கள் மீண்டும் முளைச்சி வருவீங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம்। இதை வந்து ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் அனுபவமாகவும் உண்மையாகவும் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நன்மையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்। எந்த வகையிலும் எந்த நேரத்துலையும் மனசை விட்டுற வேண்டாங்க। உலகத்தில் எவ்வளவோ கஷ்டம் வரலாம், எவ்வளவோ அவமானம் வரலாம், எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம், இது எல்லாமே சில காலம் மட்டும்தான்। இது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து முடிவு அப்படிங்கறதை விட விடிவு கண்டிப்பா இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு இருக்குது இல்லையோ, ஆனால் அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு இருக்குது இல்லையோ விடிவு இருக்குங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துட்டு இருங்க. அது நீங்கள் நேர்மையாக இருந்து வாழும் பொழுது, நேர்மையாக உள்ளவங்க கஷ்டப்படும் பொழுது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லாமல், எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு கோடாரி தான் அவர் சொத்து. அந்த மரம் வெட்டக்கூடிய கோடாரி தான் அந்த ஏழை தொழிலாளிக்கு, அந்த கூலி தொழிலாளிக்கு ஒரு சொத்தாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த அந்த கோடாரி கூட கை தவறி அந்த கிணத்துல அந்த குளத்தில் விழுகும் பொழுது, அந்த நீர்நிலையில் விழுந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி, வாழ்க்கையே விரக்தியான மாதிரி, எதிர்காலமே இருளாக இருந்தது மாதிரி, அதாவது எதிர்காலமே நமக்கு வந்து சுருண்டு போன மாதிரி கவலைப்பட்டு அந்த மனசாட்சியோட, அதாவது தன்னுடைய மனசில் வந்து கடவுள் நினைக்கிறாரு. தோப்பு கண்ணம் போடுறதோ, கை கட்டுறதோ, அல்லது தவம் இருக்கிறதோ, யோகா பண்ணுறதோ எதுவும் பண்ண கிடையாதுங்க. தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து கண்ணில் தண்ணியை விட்டு கடவுளை நினச்சி உரிமையோட கடவுளை திட்டுறார். எந்த மாதிரி திட்டுறாரு? நல்லதுக்கு காலம் இல்லையா? நல்லவங்க வாழ முடியாதா? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுளுக்கு கஷ்டப்படுறவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கண்ணுக்கு தெரியாதா? அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நினச்சிக்கிட்டு, அதே சமயத்தில் இப்போ அந்த கோடாரி தொலைஞ்சு போய் எதிர்காலமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட நான் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டு இருக்கிறேன். ஆனால் எத்தனையோ பேர் வந்து உழைக்காமல் உட்காந்து சோம்பேறியாக இருந்துட்டு இருக்காங்க, உல்லாசமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயத்தையும் மனசுக்குள்ளே நினச்சி ஒரு தியானம் மாதிரி நினச்சி கவலைப்படுறாரு, மனசுக்குள்ளேயே அழுகிறார். அந்த நேரத்தில் வந்து கடவுள் வந்து அவர் முன்னாடி காட்சி அளித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அதை என்ன மாதிரி பண்ணுறாரு? அந்த தண்ணிக்குள்ளிருந்து மனுஷ ரூபத்தில் வந்து ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வந்து இதுதான் உன்னுடைய காணாமல் போன கோடாரியான்னு கேட்குறாரு. அந்த கோடாரி வந்து வெள்ளி கோடாரி. அந்த வெள்ளி கோடாரியாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, என்னுடைய கோடாரி இது கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்கிறாரு. சாதாரண மனுஷனாக இருந்ததுனாலோ, அல்லது சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருந்ததுனாலோ, அல்லது தந்திரத்தின் மூலமாக எந்திரம் வித்துக்கிட்டு ஏமாற்றக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தாலோ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லியிருப்போம், நம்ம துறஞ்சது, அதாவது நம்ம கையில் இருந்தது வந்து இரும்பு கோடாரி, ஆனால் வெள்ளியில் வரும்பொழுது அந்த வெள்ளி கோடாரி வந்து ஆமான்னு சொல்லி வாங்கிக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லாமல் அவர் யதார்த்தமாக என்ன சொல்கிறாரு, இந்த கோடாரி என்னுடைய இதில்லை, என்னுடைய கோடாரி வந்து வேற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ரெண்டாவது வந்து கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷரூபத்தில் இருக்க கடவுள் வந்து மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த கோடாரி வந்து இவர்கிட்ட காட்டும் பொழுது இந்த ஏழை தொழிலாளர் என்ன சொல்கிறாரு, இந்த கோடாரியும் என்னுடைய இல்லை சாமி அப்படின்னு சொல்கிறாரு அவர்கிட்ட. ஆனால் அவர் இரண்டாவது முறை எடுத்து வந்த கோடாரி வந்து தங்க கோடாரி. இந்த தங்கத்தில் வந்த கோடாரியை கூட இவர் வந்து வாங்கலை. அதாவது விறகு வெட்டுறதுக்கு தங்கத்திலேயே கோடாரி எடுத்து வந்து கடவுள் கொடுக்குறாரு மனித ரூபத்தில். ஆனால் இந்த ஏழை தொழிலாளி நேர்மையாக இருக்கிறவர், அழுகிறது கூட வெளியே தெரியாமல் கண்ணுக்குள்ளே, தன்னுடைய கண்ணுக்குள்ளே மனசுக்குள்ளே அழுகிற அந்த ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி வெறும் வெகுளியாக சொல்லுகிறார், இந்த கோடாரியும் என்னுடைய இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு உள்ளர்த்தம் பாருங்கள். கண்டிப்பாக இந்த காலத்தில் நிறைய பேர் கவலைப்படுறோம், நிறைய பேர் கஷ்டப்படுறோம், நிறைய பேர் கடவுள் சந்தையில் அர்ச்சனை பண்ணுறோம். ஆனால் நமக்கு வந்து கடவுளோ அல்லது மற்றொருவரோ காட்சி வந்து நல்ல பொருள் கொடுக்கும்பொழுது அதுதான் நம்மளுதுன்னு சொல்லுவோம். இவர் வெள்ளி கோடாரி வந்தும் வேண்டான்னு சொல்லிட்டாரு, தங்க கோடாரி வந்தும் அது என்னோடது இல்லைன்னு சொல்லிட்டாரு. மூணாவதாக இரும்பு கோடாரி வந்து, மூணாவதாக அந்த கடவுள் வந்து மனித ரூபத்தில் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கி இரும்பு கோடாரி இவர் தொலைச்சார் இல்லையா, இவர் கையிலிருந்து நழுவி போச்சு இல்லையா, அந்த கோடாரி எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்போ இந்த ஏழை தொழிலாளி சந்தோஷப்பட்டு, கூலி தொழிலாளி சந்தோஷப்பட்டு, சாமி ஐயா இதுதான் என்னுடைய அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறார். அப்போ கடவுள் வந்து நேரடியாக காட்சி தரார். மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து கடவுளாக வந்து எல்லாம் வல்ல எம்பெருமான காட்சி தந்து சொல்கிறாரு, இந்த மூணு கோடாரியுமே நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு. ஏன்னா மறுபடியும் இருந்தோம்னீங்களே அவர் திருப்பி கொடுத்துட்டு வரலையே, கோடாரி திருப்பி கொடுத்துட்டு எனக்கு ஒன்று மட்டும் போதும் பாரு, அந்த ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி. ஆனால் இந்த மூன்று கோடாரியும் அவர் கையில் கொடுத்துட்டு இவர் கடவுள் மறைஞ்சிடுறாரு. எதுக்கு சொல்கிறோம்னா, வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அனாதையாக இருக்கிறோம், நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை, நமக்கு அண்ட நிலையிலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை, திக்கத்திருக்கிற நமக்கு வந்து தெய்வமாக துணை நிற்குமான்னு நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, கவலைப்படுறீங்க. இதுதான் உண்மை. என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கவலைப்படுறவங்க தயவு செய்து பயப்பட வேண்டாம், தயவு செய்து விரக்தி அடைய வேண்டாம். வாழ்க்கையில் வாழ்வதற்கு எத்தனையோ வழி இருக்குது. கண்டிப்பாக இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் எத்தனை சாமியை கும்பிட்டீங்களோ, எத்தனை கோயிலுக்கு போனீங்களோ, தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவு தான தர்மம் பண்ணீங்களோ அதுவெல்லாமே வீண் போகாது. அதுவெல்லாம் மொத்த உருவமாக, மொத்த ஒட்டுமொத்தமாக, கடவுள் ரீதியாக, கடவுளுடைய உருவமாக, ஆன்மீக அவதாரமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிதர்சனமாக நம்புங்க. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கவலைப்பட வேண்டாம். ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.